நாளுக்கு நாள் அபிவிருத்தியடையும் நாட்டின் தகவல்களை தேடிச் செல்லும் தேசிய வானொலியின் குரல் வானொலியில் இன்று. வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்கு ஏற்ற வகையில் தொழில் சார்ந்த தொழிற்கல்வி கற்கை நெறிகளை ஆரம்பிக்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தொழிற்பயிற்சி கற்கை நெறிகளை முன்னெடுக்கும் அரசு நிறுவனங்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார். அதிகமான இளைஞர் யுவதிகளுக்கு வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பது தொடர்பில் அலரி மாளிகையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இதனை குறிப்பிட்டார். தொழில்முறை மட்டத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்தல், பாடசாலைகளில் இருந்து விலகி வெளிநாடு செல்லும் இளைஞர் யுவதிகளை திறமையான தொழிலாளர்களாக பணிபுரிவதற்கு வழி ஏற்படுத்துதல் தொடர்பில் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. திறமை இருந்தும் பயிற்சி சான்றிதழ் அற்றவர்களுக்கு குறுகிய கால பயிற்சியில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு சந்தையையும் இந்நாட்டு இளம் சமூகத்தினரையும் இணைக்கக்கூடிய முறையொன்றை உருவாக்குதல் தொடர்பில் இதன் போது கவனம் செலுத்தப்பட்டது. வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மேம்பாடு மற்றும் சந்தை பல்வகைப்படுத்தல் ராஜாங்க அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவினால் தற்போது வேலை வாய்ப்புகள் உள்ள நாடுகள் மற்றும் வெற்றிடங்கள் காணப்படும் துறைகள் தொடர்பில் பிரதமருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. கடந்த 26 தேதி வரை இலங்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியகத்தின் அனுமதி பெற்ற வெளிநாட்டு வேலை வாய்ப்பு முகவர் நிலையங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட வேலை வாய்ப்புகளில் ஜப்பான், தென்கொரியா, இத்தாலி, ருமேனியா, டோஹா, கட்டார் உள்ளிட்ட 22 நாடுகளில் 1,83,198 வேலை வாய்ப்புகளுக்கு பணியாளர்களை ஈடுபடுத்துவதற்கு தேவை உள்ளதாக மேற்படி கலந்துரையாடலின் போது கருத்து தெரிவிக்கப்பட்டது. குரல் ஆக்கம் மற்றும் தயாரிப்பு பிரியதர்சினி செல்வதுரை, மேற்பார்வை சாந்தி வீரசிங்கர். இது செய்தி மற்றும் தமிழ் நடப்பு விவகார பிரிவின் தயாரிப்பு வானொலியில் இன்று.